தெரியாது. ஏன், என்ன நடந்தது? சேட்டு நானும் சேகமா இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சா என்ன? ஏம்மா, நீங்க இளவரசி, இஷ்டம் போல எது வேணும்னாலும் செய்யலாம், யாரு கேட்க முடியும்? அதுக்கு இல்லடி, இத பத்தி ஏதாவது கலகம் செய்துட்டா கழுத்தா போடும். அப்பேற்பட்ட சேட்டையே அடக்கம் பண்ணி வச்சுட்டீங்களே, இந்த சாதாரண விஷயத்தை தானா சமாளிக்க முடியாது? சுந்தரபுரி இளவரசர் ஸ்ரீ ஸ்ரீ சுந்தராங்கதர் வருகிறார். விரைவில் பின்னம்மா, இளவரசரே வந்துட்டாரு, இனிமே தைரியமா இருங்க. என்னையே எதிர்பார்த்ததாக சொன்னாயே, என்ன விஷயம்? விஷயத்திற்கா பஞ்சம்? நமக்குள் அந்தரங்கமாக பேச வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்கின்றன. அதற்கென்ன, மாலை சந்திப்போம், மனமாற பேசுவோம். மறந்து விட மாட்டாயே? இது என்ன அர்த்தமற்ற கேள்வி? உன்னை விடவா எனக்கு வேலை? அதற்கில்லையே, அந்த புறத்திற்குள் நுழைந்து விட்டால் உனக்கு ஒன்றுமே நினைவிருக்காதே என்றுதான் கேட்கிறேன். மாலை சந்திப்போம். நல்லது, வரட்டுமா? பிரேமா, அத்தான் பார்த்தாயா, சொன்னபடி வந்து விட்டேன். சரியான சமயத்தில் தான் வந்தீர்கள். இன்னும் ஒரு நாள் தாமதித்திருந்தால் என் உயிரே போயிருக்கும். ஐயே பெருந்தேவி. என்ன தேவி? பருகுவதற்கு தகுந்த பானங்கள் ஏதாவது கொண்டு வா. ஆஹா, ஆமா, மிகவும் களைப்பாக வந்திருக்கிறீர்களே. பானம் அதற்கு? உன் கனிமொழிகளை கேட்டுக் கொண்டிருந்தாலே களைப்பும் தீர்ந்துவிடும், களிப்பும் பெருகிவிடுமே. இவ்வளவு விரைவில் திரும்பி விடுவீர்கள் என்று எதிர்பார்க்கவே இல்லையே. அப்படி என்றால் என்னை பற்றிய நினைவே உனக்கு இல்லை என்று சொல்லு. பார்த்தீர்களா அத்தா, உங்களை பிரிந்ததிலிருந்து சரியான உணவு கிடையாது, உறக்கம் கிடையாது. அதனால் தான் இப்படி இழைத்து போய்விட்டாயா? பாவம் பெருந்தேவி, முதலில் அம்மையாருக்கு கொடு. இல்லை இல்லை, நீங்கள் தான் களைத்திருக்கிறீர்கள். நீ இழைத்திருக்கிறாயே. அதை ஏன் கேக்குறீங்க? அம்மா ஆடுற ஆட்டம் கொஞ்சமா நஞ்சமா? சரி சரி, நீ போடி, குடிங்கள் அத்தா. உன் கைப்பட்ட பொருளுக்கெல்லாம் கௌரவமே அலாதிதான் பிரேமா. என் கண்களை பாருங்கள். ஏ பாருங்களே, கமலக்கண்ணி என்பதற்கு கன பொருத்தமாக இருக்கிறது. அதில்லை அத்தா, வெள்ளை விழிகள் எல்லாம் சிவப்பாக இல்லை. ஆமாம், ஏன்? ஒவ்வொரு நாளும் உங்கள் வரவை எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த கதியாகிவிட்டது. அடடா, இனி கவலை வேண்டாம், இங்கேதான் இருப்பேன். ஆமா இருப்பீர்கள், சதா நண்பன் நண்பன் என்று நடந்து கொண்டே இருப்பீர்கள். இன்ப துன்பங்களுக்கு கட்டுப்பட்ட இணைபிரியா தோழனாயிற்றே, எப்படி சந்திக்காமல் இருப்பது? அது என்னவோ, நீங்கள் தோழருடன் தொடர்பு கொண்டிருப்பது கொஞ்சம் கூட பிடித்தமில்லை எனக்கு. அவன் தூய குணம் புரியாமல் துடுக்குத்தனமாக பேசாதே. தூய குணம் இருப்பதால் தான் துண்டு பிரசுரங்கள் பறக்கின்றனவோ. துண்டு பிரசுரமா? அதை ஏன் கேட்கிறீர்கள்? அவரை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வதந்தி கிளம்பிக் கொண்டே இருக்கிறது. சிறந்தவன், சிந்தனையாளன், சீர்திருத்தவாதி என்றா? இல்லை இல்லை, பொல்லாதவன், பொய்க்காரன், போக்கரி என்று. இதை என்னால் நம்ப முடியாது. அப்படியானால் உங்கள் உயிர் தோழர் மீது வேண்டுமென்றே சொல்கிறேனா? அத்தான் மனம் விட்டு சொல்கிறேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். என்ன அது? அந்த புறத்திற்குள் அடிக்கடி நுழைகிறார், கேட்டால் மன்னிப்பு என்ற வார்த்தையை சொல்லி மழுப்புகிறார். இதன் மர்மம் என்ன அத்தான்? என்ன, உண்மையாகவா? பொய்யா சொல்கிறேன்? அயோக்கியன், தொலைத்து விடுகிறேன் துரோகி. பார்த்தீர்களா, இப்படி கோபப்படுவீர்கள் என்றுதான் இதை கூறக்கூடாது என்று நினைத்து இவ்வளவு நேரம் சமாளித்தேன். என்னாலும் முடியாமல் சொல்லிவிட்டேன். இருக்கட்டும், விசாரித்து விளக்கம் கூறுகிறேன். வேண்டாம் அத்தான், விட்டு விடுங்கள், விசாரித்தால் கேவலம் யாருக்கு? இதற்காகத்தான் சுருக்கமாக சொன்னேன், தொடர்பை விட்டு விடுங்கள் என்று. சரி, மறுபடியும் மறுபடியும் நினைத்து மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள், மறந்து தொலையுங்கள். சனியனை பாருங்கள், வெகு நேரமாய் விட்டது, விருந்துக்கு போகலாம். அரே லக்ஷ்மண். என்னங்க? அரே ஆகர், இருங்க வர்றேன். அரே ஜெல்தி ஆவரே.
என்னங்க அரே சேட் இங்க கத்தறானே பிளங்க என்ன பண்றே வியாபாரத்துக்கு நேரம் ஆயிடுச்சேன்னு சரக்கெல்லாம் வண்டி மேல ஏத்திட்டு இருந்தேனுங்க அச்சா டண்டா பாண்டா டண்டா பாண்டா ஜல்தி ஜல்தி ஈஸி 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 ஸ்ப்ரே 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 தண்டா பண்ணே காணுங்கள கடைக்கு போயிருப்பான் போறதுக்கு தண்டபாணி அரே தண்டாப்பான் குடிக்கிறான் இல்லே குடிக்கிற பழக்கம் மட்டும் அவங்கிட்ட கிடையாதுங்க அரே சைத்தான் வயிற் மேலே போட்டுச்சு வாய்க்கு மேலே ஊத்துறான் இல்லே என்னது வயிற்று மேல போறதுக்கு வாய் மேல ஊத்துறானா யாரவன் அரே உள்ளோ உள்ளோ பானி பானி தண்ணிங்களா நம்ம சமயக்கார தண்டபாணியத்தான் கூப்பிட்டீங்களேன்னு நினைச்சிட்டேன் இருங்க கொண்டாரன் தீஸ் 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 பரேக் தீஸ் பரேக் தீஸ் பரேக் தீஸ் பரேக் தீஸ் பர்தீன் தீஸ் பர்தீன் சார் 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 பாங் 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 அப்ப நான் வியாபாரத்துக்கு போட்டுங்களா பேட்டோ 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 உட்கார்றதுக்கு நேரம் இல்ல உடனே போகணும் அரே பரவாயில்லை பேட்டோ அரே யா இன்னைக்கு பிளா ஜோர்தான இருக்கிறா நிம்ப அதுவா எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அதுதான் அரே பேட்டோ 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 அச்சா அப்படின்னாக்கா சேட் உங்களுக்கு இனாம் தருவேன் அச்சா போல கியா போனா உட்கா போனா உட்காவா ஐயே என் பாய் வண்டல் பேரா இந்த உட்கா கொண்டு போய் உங்க அக்கா கொடு அன்பளிப்புக்கு வரல அவசரமா ஒரு செய்தி சொல்லத்தான் வந்தேன் இளவரசி நம்மளுக்கு இப்ப வர சொன்னா இல்ல இளவரசர் வந்திருக்காரு அதனால வர வேணாம்னு சொன்னாங்க அரே சைத்தான் இளவரசன் இப்போ என்னக்கு வந்தா ஏ வந்தானா ஏது இனிமே அவ ஏன் உயிரோட இருக்கான்னு கூட கேப்பீங்க போல இருக்க இந்த பாருங்க மறு செய்தி வர்ற வரைக்கும் மரியாதையா இங்கே இருக்கணும் தெரியுமா அரே டா 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 மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்து கொண்டால் கெட்ட பெயர் ஏன் வருகிறது பார்த்தாயா இத்தனை ஆண்டுகள் பழகியும் என்னை இப்படி நினைக்கலாமா நீ மந்திரி மகன் என்ற முறையில் மனம் போனபடி நடக்கலாமா உன் பேச்சின் போக்கு புரியவில்லையே நீ சுத்தமான எண்ணத்தோடு இருந்தால் அல்லவா சொல்வது புரியும் போகிறது ஏதோ அந்தரங்கமாக பேச வேண்டும் என்றாயே என்ன கட்டாயம் ஒன்றுமில்லை கடமையாயிட்டே என்று அடிப்படை போதும் ஆக வேண்டியதை கூறு ஆனால் இப்போது சொல்லித்தான் ஆக வேண்டும் மனமான பெண்கள் கணவனோடு இருப்பதுதான் கௌரவமே தவிர பிறந்த வீட்டிலேயே அதிக நாள் விட்டு வைப்பது பெரும் தவறல்லவா ஏது தோழனாக இருந்து இப்போது தாத்தாவாக மாறிவிட்டாயே அவ்வாறல்ல நான் சொல்வது பொதுவாக கணவனும் மனைவியும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்திருந்தால் உலகம் பலவிதமாக பேசுமே என்றுதான் உலகத்தை பற்றி உனக்கு ஏன் கவலை கவலைப்பட வேண்டியது என் கடமை என்று எண்ணினேன் வேண்டாம் என்றால் விட்டு விடுகிறேன் இப்படி சாக்கு போக்கு சொல்லி தப்பித்து விடலாம் என்று நினைக்கிறாயா என்ன நடிப்பு போதும் பெருந்தன்மையான பேச்சு பித்தலாட்டமான செய்கை பெண்வெறியில் அடிக்கடி அந்த பிரவேசம் என்னையே அவ்வாறு நினைக்கிறாய் பல நாள் பழகிவிட்டோமே என்று யோசிக்கிறேன் இல்லை நினைப்பதோடு மட்டுமல்ல நெஞ்சை பிறந்திருப்பேன் திருட்டுத்தனம் எல்லாம் தெரியாதென்றா நினைக்கிறாய் திருட்டுத்தனம் திருட்டுத்தனம் செய்வது மதிவானனா உன் மனைவியா
யோகித்தான் செய்வது அன்பு தோழனா ஆறு காதலியா சூழ்ச்சியாக நடப்பது சொந்த மனைவியா இந்த நண்பனா என்பதை விரைவில் அறிவார். உன் மனைவிக்கும் சிநேகம் பெருகி வருவது மற்றவரிடம் கேட்டாவது தெரிந்து கொள், பிறகாவது என்னை புரிந்து கொள். அடிக்கடி நுழைகிறார், கேட்டால் மன்னிப்பு என்ற வார்த்தையை சொல்லி மழுப்புகிறார்.